வணக்கம் வாஸ் நீங்கள் பார்த்துருக்க சேனல் மேக் தமிழ் நான் உங்கள் மேக் டூ வாங்க வீடியோ கொள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ த்ரீயோட பார்ட் த்ரீ கேம்ல தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஜிடிஏ த்ரீ வீடியோ போட்டு. சரி வாங்க இப்போ கண்டினியூ பண்ணலாம். சரி இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டிலேருந்து நம்ம கிளம்புறோம். சரி இப்போ நம்ம கிளம்பி போய்ட்டு அந்த ஜேங்கிற இடத்துல போய்ட்டு நம்ம மிஷின்ஸ் ஆரம்பிப்போம். எவன் பார்த்தீங்கன்னா அந்த இவன் சால்வட்டோரியோட பையன், அவங்ககிட்ட போனால் மிஷின் தருவான், அந்த மிஷினை நான் முடிப்போம். சரி வாங்க இந்த கார் வேறு டம்மி கார், இந்த கார் ஆமாம் இதில் தான் போவோம். சரி இதை எடுத்துகிட்டு போவோம், ஏன்னா இதை நம்ம ஷெட்டில் விட்டு வச்சுருந்தோம். சரி வாங்க போகலாம். ஏய் இதை வேறு திருப்பறத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே திருப்பியாச்சு, இறங்கி வரண்டா. ஐயோ போலீஸ்கார் எடுத்தவொடனே மாமா வண்டியில் இஷ்டங்க, என்ன பண்ணுறது தொத்தின வரானுங்க. ஸ்டார் வந்துச்சு. ஐயோ கிளம்புங்கடா கிளம்புங்கடா கிளம்புண்டா, இதான் ஸ்லோவாக வந்து. ஏன்டா குறுக்க வர, நீ குறுக்க வந்துச்சுட்டு என்ன சொல்லுன்னு இருக்கான். ஸ்டார் கொடுத்துட்டான். சரி இப்போ நம்ம அப்படியே போனோன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணி இங்கே வந்துடுவோம். சரி இப்போ என்னன்னா இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னான்னு இவன் வந்து டோனிங்கில் ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சால்வட்டோரி கூட வேலை செய்கிறவன்தான். இவனுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவன் கூட போய்ட்டு இவனை ஒரு இடத்துல போய் ட்ராப் பண்ணணுமா. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமாஸ் ரெஸ்டாரண்ட் இன் மார்க் ஏதோ ஒரு இடம். சரி ஓகே நம்ம என்ன நம்ம குட் டிரைவர்னு சொல்லியிருக்கான், நம்ம அதை காப்பாற்றி அவனை எடுத்துகிட்டு போயிட்டு விடுவோம். சரி ஓகே இப்படி எங்கே சைனா டவுன் லாண்ட்ரி என்ன பண்ணுவாங்க, ஒரு இது இருக்கா பிஸ்னஸ் மேட்டர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பொம்பளைக்கு காசு தர மாட்டேதான், மாமூல் தர இல்லையா, அதனால் நம்ம போய்ட்டு வாங்கிட்டு வரணும் அவங்க கூட போய்ட்டு. அதனால் வண்டியை எதுவும் இடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம சும்மானாவே ஸ்க்ராட்ச் கீச்சன் போட்டு பாட் பாட்டாக கேட்டுவோம் வண்டியை, அதனால் பொறுமையாக இப்போ தான் இடிக்க வேணாம்னு சொன்னால் அதுக்குள்ளே கம்ப தேச்சிட்டேன். ஓகே அப்படியே போவோம் போவோம். குறுக்களை யாரோ மணல் நாரி எதுவும் வரக்கூடாது. வந்து ஒருத்த வேண்டான் இப்போ நல்லா பண்ணுச்சு வண்டி, அவன் எதுவும் சொல்லலை. சரி நம்ம அப்படியே போவோம். ஏ ஏண்டா நீ வேற இடிக்க வேணாம்னு பார்த்தா தான் இவன் வந்துக்கினே இருக்கானுங்க. ஏ என்னடா கோணத்தனமாக ஓட்டின்ட்டுருக்கேன். சரி வாங்க அப்படியே போவோம். எங்களா இருக்குது அந்த மார்க்கு அந்த பக்கம் இருக்குது. சரி ஒன்று நம்ம அப்படியே ரைட்டில் அப்படி டேர்ன் பண்ணி அப்படியே எடுப்போம். சைனா டவுனா இந்த பக்கத்தில் தாங்குது. போவோம் போவோம். எங்கே எங்கே பக்கத்தில் தான் இருக்கிறது. ஏன்டா வரீங்க? ஓகே ஆ வந்துவிட்டோம். அங்கே இருக்குது ப்ளூ மார்க். சரி இறங்கி போய் மாமூல் வாங்கினோம்லா. பார்த்து அந்த பொம்பளை ஒன்று அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினை ரன்னிங்லேயே வச்சுக்கிறேன். இன்னும் ரெண்டு பேர் இருப்பான் பொம்பளைக்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு போனான். இங்கே என்னன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. ஓ பாரா பேட்லாம் எடுத்துகிட்டு போகிறான். பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டு போய் அரட்டி விட்டுட்டு வர போகிறான் அவளுக்கு. பேசுகிறான் ஏதோ கேட்குறான், என்ன ஒன்றுமே கேட்கல, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பேசுகிறான், ஐயோ என்னடா துப்பாக்கியில் சொல்கிறான், இவனெல்லாம் போய் டானுன்னு சொல்லியிருந்தாங்க. பயந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. நம்ம தான் இப்போ என்ன ஆம்புஸ் வண்டியாக ரெடி, நீலாம் எதுக்குடா ரவுடியாக்குற, ஒரு காசு கூட போய் வாங்கினு வரதில்ல. சரி வாங்க நம்ம அப்படியே போவோம். நான் கூட எனக்கு தர பில்டப்லாம் பார்த்து பெரிய ஆளாக இருப்பான்னு பார்த்தா இவன் டம்மி பீஸாக இருக்கானே. போனா போனா இங்கேருந்து அப்படி போய் எங்கே இருக்கும் ஏரியா அங்கிட்டு இருக்கோ. சரி நம்ம அப்படி போவோம். அப்படியே வந்து ஏய் லாரிக்காரா அச்சு போட்டுருவோம் அப்படே, ரெட் கலர் லாரி வச்சுருந்தா பெரிய ஆளானே, பார்த்தா மிசைல் லான்ச் எடுத்து விடுண்டா. வேறு எங்கே இருக்குது, அங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குது அந்த பிங்க் மார்க். சரி ஓகே வந்து விட்டோம். அதான் ஊடாடா என்ன வீடு இது கேவலமாகுது, வாஸ்து பார்த்து கட்ட மாட்டேடா இந்த பக்கம் வச்சுருக்கே. அது அந்த அந்த பக்கம் வச்சுருந்தனா கரெக்டாக ஈஸியாக வந்துருக்கலாம்ல. நன்றி செய்யிண்டு. சரி ஓகே 1000 ரூபா கொடு, 1000 ரூபா கொடுப்பானா எவ்வளோ கொடுப்பான். மிஷினை மிடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். மிஷின் 3000 ரூபா கொடுத்துருக்கான். பரவாயில்ல வெயிட் கை தான் போல இருக்குது. சரி அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு மிஷின் வந்தோம்னா இதுவும் இவங்கிட்டே தான் இருக்குது. ஏய் ஏய் வந்துட்டோம். இவன் பேர் என்னது ஜோயின்னு நினைக்கிறேன் இவன் பேர். சரி ஓகே இவனா டெட்ஸ் சங்க் அண்ட் தி ட்ரங்க் பியூட்டிஃபுல் ஜாஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் காரில் வந்து ஒரு பாடியை வச்சுருக்கானா, என்ன பாடின்னு பார்த்தீங்கன்னா டெட் பாடி. அது வந்து ஃபெரோலியன் ஒருத்தனா, அதை என்னென்னு போனோம்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்த க்ரஷரில் போயிட்டு அது தடையமே இல்லாமல் அழிச்சிடணுமா. ஏன்னா என்னடா வெட்டியாக வேலைலாம் பார்க்க சொல்கிறீங்க. சரி வாங்க போய் பண்ணுவோம். ஏய் ஏன்னா குறுக்க ஒருத்தன் வீழ்ந்து கிடக்குறான், அவன் மேலே தெரியாமல் மிச்சின்னு இருக்கும். போனாடி எந்த பக்கம் இருக்குது, அங்கே வச்சுருக்கீங்களா அந்த காரு? சரி போய் எடுப்போம் அந்த காரை. ஏய் தண்ணி கேனெல்லாம் உடைப்பணும், அது கேன் இல்லையா, அது என்னது ஏதோ ஒன்று
அப்படியே போவோம், தண்ணி பம்ப் போகுது. சரி ஏதோ ஒன்று அந்த பைக்கும் போய் பார்த்தோன்னா என்ன வண்டி கோணையாக போகுது, ஏன்னா இந்த வண்டிலாம் கொடுக்குறீங்க, என்ன வண்டிலாம் இது, ஓகே இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த கேமை நான் ஒரு 10 தடவை இந்த மிஷினை முடிக்கும் போது ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரில் தான் அவனுங்க இந்த பாடி இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனோட அண்ணன் இருப்பான், எவன் வந்து எடுக்கிறான்னு பார்த்துட்டு இருப்பான். அதனால் நம்ம அவனை போட்டு தள்ளிட்டோன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் பார்த்தீங்களா. இட்ஸ் பரவாயில்ல பிரதர், நான் காரை ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து அப்படி சேஸ் பண்ணி அப்படி சுடுவான், வெறுப்பு ஏற்றுவான். அதனால் இப்போ முன்னாடியே நம்ம போட்டு தள்ளிட்டோம், நான் இனிமேல் வரமாட்டான் இப்படி பார்த்தீங்களா ட்ரிக்கு. நம்ம இப்போ பொறுமையாக போய் இதை போடணும், குறுக்க எப்படின்னா வந்துச்சுன்னா திரும்பி நம்ம போனோம், அதனால் நம்ம பொறுமையாக போவோம், மெதுவாக 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 மெதுவாக. இது எவ்வளோ எத்தனை நேரம் பட்டு நான் பண்ணிருக்கேன் தெரியுமா, அதை பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு பின்னாடி இந்த ரத்தம்லாம் இருக்குது. சில டைம் அவன் சுட்டுக்கிட்டே வரும்போது அது ஓப்பன் ஆகும், உள்ளே உண்மையாக டெட் பாடி இருக்கும்னா இருக்கும், கொடூரமாக ஒரு டெட் பாடி இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் வேஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம இதிலையும் வெடிக்காமல் நம்ம அழகாக இந்த கார் டேமேஜ் இல்லாமல் அங்கே போய் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரத்தில் வேறு இருக்கும், இந்த கார் வேறு ஆம மாதிரி போயிட்டுருக்கு. நம்மளும் பொறுமையாக போவோம், ஏன்னா நல்ல காரை எதுவும் கொடுக்க மாட்டிங்களா, இப்படி போயிட்டுருக்கு. சரி கூட அப்படியே ஒரு பக்கத்துலேயே கடல், ஒரு ஈஸியார் ரோடு மாதிரி இருக்குது. இது ஈஸியார் ரோடெலாம் இல்லை, இந்த மாதிரி ஒரு வைப்பில் இப்படி போயிட்டு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு மரம் இருக்குது, அங்கே பள்ளமாக இருக்கும், நம்ம இப்படியே இப்படி போவோம். அங்கே போக போனால் மெயின் ரோட்டை பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ பள்ளம் வந்து சீ ரோடு, இது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் நான் ஈஸியாக இருக்கே இப்படி இருந்து போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை, அப்படி போனால் அப்படியே விழுந்துருவோம், அங்கே ஒரே பாறைகளாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே ஏறி தான் போகணும். இப்படி ஏறி போய் அந்த சந்திவில் போகணும், ஒரு சந்திருக்கும் பாருங்கள், இதோ அங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி இப்படி போய் பாஞ்சிடக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 20 ஃபீட்டுக்கு ஒரு பள்ளம் இருக்கும், எப்போனா கார் இப்படி கவுந்துடும், அதனால் நம்ம திரும்பி இப்போ பார் அப்படியே பார்த்துக்கிட்டே எறியும், அதனால் நம்ம திரும்பி போய் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு போயிடணும். ஏன்னா இது மாதிரி பண்ணி நான் நிறைய காயங்கள் உள்காயங்கள் எல்லாம் வாங்கிட்டேன், அப்படி வச்சு ஆப்பை வச்சு சொல்லியிருக்கானுங்க. அதனால் நம்ம ஏன் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த பக்கமே வந்துடுவோம். அழகாக இப்படி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னட்டிக் பொருளை வச்சு காரை தூக்கி அதை க்ரஷரில் போட்டு அப்படியே நம்மளுக்கு கிச்சன் மாதிரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், அது அப்படியே நசுங்கி போயிடும். ஆ மே எவ்வளோ நேரம்டா எடுப்பேன் அப்படி நடந்து போயிட்டுருக்கேன், மிஷின் பாசிட்டிவ் அதே வந்துடும். சரி நம்ம அடிப்போம், எதுக்கு நம்ம க்ரஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே அடிப்போம். என்னத்துக்கு மிஷின் பாசிட்டிவ் வந்துருக்குமே இன்னும் வரல, ஏய் எவ்வளோ நேரம்டா அதை இது பண்ண ஆக்குவீங்க, இருங்க நம்ம பார்ப்போம். மிஷின் பாஸ்ட்டா, ஆ பாஸ்ட், 10,000 ரூபா கொடுத்துருக்கான், பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷின், இந்த ஜோய்கிட்டே தான் வந்திருக்கேன். என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா கெட்டவே, கெட்டவேங்கிறது என்ன மிஷின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவன் சொல்லுவான் பாருங்கள். என்ன பார்த்தீங்கன்னா வாட் ஷூ கேன் பி, என்னென்னு பார்த்தீங்கன்னா வீல்ஸ், அதாவது நம்ம வந்து ஒரு காரை எடுத்துகிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்கங்களா, அவனுங்க பேங்க்கை கொள்ளையடிக்க போகிறானுங்களா, அவங்களுக்கு ஒரு டிரைவர் வேணுமா, அந்த டிரைவராக நம்ம போகணுமா, அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு முன்னாடியே போனோமா, 1 மினிட் ஆஃப்டரில் போனாலும் நம்ம மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். அதனால் நம்ம சீக்கிரமாக போகணும், சீக்கிரம் ஒரு கார் அடி, கார் அடி, ஓகே போவோமா, ஓகே. இந்த என்னடா ரெட்டு வண்டியில் போனேன், இப்போ ப்ளூ வண்டியில் வரேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரெட்டு வண்டியில் பார்த்தா 2 பேர் தான் உட்கார முடியுமா. இப்போ பார்த்தீங்க அந்த ஏன் 2 பேர் உட்காந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எரும மாடு மாதிரி 4 பேர் வருவாங்க, அதனால் நம்ம 4 பேர் உட்கார மாதிரி வண்டி வேணும், அதனால தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே வந்துட்டானுங்க, போயிட்டு நம்ம பேங்க்கை கொள்ளை அடிச்சிட்டோமா, தெரியும் நீ மூடு, கெட் டு த மெயின் ரேங்க், தெரியும்டா. சரி அப்படியே போவோம் ஸ்ட்ரெயிட்டாக, எங்கே இருக்குது பேங்க்கு, வேறு மணி இஷ்டத்தான்டா, பேங்க்கை கொள்ளை அடிச்சுட்டு அப்படியே வரும். இன்னும் வந்தோன்னா பக்கத்துலேயே பேங்க் இருக்குது, நான் அப்படியே போயிட்டு நம்ம பார்க் பண்ணி வைப்போம். இப்படியே போயிட்டு இப்படி நிற்க வேணாம், அப்படி சுற்றி வந்து நிற்போம்னா வண்டி எடுத்தோன்னா அப்படியே சர்ருன்னு போகிறதுக்கு. ஓகே குறுக்க வர அப்படியே போயிட்டு அந்த ப்ளூ மார்க்கில் இப்போ நிறுத்தி வச்சு வண்டியிலே இருப்போம், அப்போ தான் போயிட்டு அவனுங்க ஓடி வந்தோன்னா நம்ம வண்டி சர்ருன்னு எடுத்துகிட்டு பறக்க முடியும். என்ன சுடுற சத்தம்லாம் கேட்குது, என்ன அலறாங்க, டேய் என்னடா பண்ணுறீங்க, சீக்கிரம் வாங்கடா அப்பா வந்துட்டானுங்க.
போலீஸுக்கு தெரிந்து விட்டது, நம்ம சீக்கிரம் போகணும். ஒழுங்காக கொள்ள அடிக்க மாட்டேங்கிறானா. அவன் 3 ஸ்டார், ஐயோ 2 ஸ்டார் வந்தாலே ஷூ கிழிய கிழி அடிப்பானுங்க. இப்போ என்ன பண்ண, 1 ஸ்டார் போயிடுச்சு, நம்ம அப்படியே போவோம். ஐயோ ஐயோ ஐயோ, இப்போ நம்ம பார்த்து போலீஸ் வர நேரமாக போது வண்டானா 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 வண்டானா, ஐயோ போ 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 போ, சம்போ சிவ சம்போன்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்ம ஒரு பெரிய சேசிங்கில் இருக்கும். 2 சேஸ் சி, இன்னும் வண்டான் வண்டான் அந்த பக்கம் ஒருத்தன் வண்டான், 2 ஸ்டார் வச்சுட்டு என்ன பண்ணுறது, இப்படி திரும்பி பெயிண்ட்டுக்கு போயிட்டு நம்ம பெயிண்ட்டை மாற்றணும். எந்த பக்கம் பெயிண்ட் கடை, இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது, அங்கே இருக்குது பெயிண்ட்டு கடை வந்துச்சு. இவ்வளோ நேரம் சேஸ் பண்ணிட்டு வந்தேன், இப்போ இந்த பெயிண்ட்டு மாறணுன்னே நம்ம யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுவான். பார்க்குறீங்களா, பெயிண்ட்டை வைத்தாச்சு, பெயிண்ட்டு ரிஞ்சினே எல்லாத்தையும் மாற்றிடுமா, அதனால் நம்மளுக்கு அடையாளம் தெரியாதான். பாருங்கள் இவ்வளோ தூரம் கிட்டே வந்தவன், இது கூடவாடா தெரியாது அப்படின்ன மாதிரி மக்கு போலீஸாக இருப்பானுங்க GTA 3. ஓகே, இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கரெக்டாக அவனுங்களை அவனுங்க வீட்லேயே பார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு மிஷின் முடிந்து விட்டோம். சரி நம்ம அப்படியே போவோம். எங்கடா இருக்கு உங்கள் வீடு, ஏன்டா இந்த நேரம் பார்த்து, நான் வண்டி ஓட்டும் போது குறுக்கில் யாரும் போகக்கூடாதுங்க, ஏன்னா இப்படி தான் நல்லா இல்லை, பக்கத்துலேயே என் வீடு இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக போய் விட்டுடுவோம். ஏச்சி இறங்க, இவ்வளோ டிரைவர் வேலை பார்த்துலாம் எவ்வளோடா கொடுப்பீங்க நீங்கள், நல்ல அமௌண்ட்டாக கொடுத்துட்டு போங்க, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? வா 30,000 கொடுத்துருக்கானுங்க, வேறு லெவல்டா நீங்கள். சரி இப்போ அந்த டோனி கேப்ரியோனி, அவன் பேர் என்ன, சிப்ரியோனியா அது ஒன்று, அவன் பேர் டேக் ஸ்வீட் கேட் வந்து உட்கார்றா அப்படின்னா, ஆ நம்மளை மிஸ் பண்ணிடுங்க, காசை கொடுக்க மாட்டானுங்களா, அவனுங்களை போட்டு நம்ம யாருன்னு காட்டுறா, நிரூபிடா, பாடத்தை நிரூபித்து காட்ட வேண்டும், நம்ம ஆண்மையை வலியுறுத்த வேண்டும். நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயாசத்தை கேட்குது. அதனால் இவரோ சாரிம்மா நான் என்ன பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம போயிட்டு அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணணும்டா அப்படின்னு சொல்கிறான். அவனுங்க ஒரு 4 லாரி எத்தனை வரானுங்க, அந்த 4 லாரியை நம்ம வந்து போட்டு வெடிக்க வச்சு நம்ம பவர் என்னன்னு காட்டணும். அதை வந்து 8 பந்து இருக்கிற இடத்துல அவனுக்கு வெப்பன்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும், நம்ம சீட்டு போட்டு வெப்பன் நம்மக்கிட்டே இருக்குது. சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு 4 லாரி வரும், 4 லாரியை வெடிக்க வச்சுட்டோமா, நம்ம தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டிகள் இருக்கிறது, 4 வண்டி இல்லை போல, 3 வண்டின்னு தான் நினைக்கிறேன், அந்த 4 வண்டின்னு சாரி மாற்றி சொல்லிட்டேன். சரி 3 வண்டி பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் வண்டி, இல்லை 3 வண்டியும் பக்கத்தில் தான் இருக்குது, 2 வண்டி பக்கத்தில் இருக்குது. சரி எந்த வண்டி நம்ம சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்துலேயே எது வருதுன்னு காட்டு பாதையாக இருக்கே, அப்படி போய் வந்து அவன் வந்துட்டோம், ஒருத்தன் பக்கத்துலேயே போகிறான், அவனை பிடிப்பான், அவன் வண்டான் வண்டான் மடக்கு வண்டியை நிறுத்து. இப்போ இறங்கி மிசைல் லான்ச்சர் வச்சு பட்டுன்னு போடுவோம், டோடரோடையும் டோடரோடையும் அப்படின்னு போடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சாச்சுட்டா. ஐயோ இது வேறு ஒரு மட்டிக்காராச்சா, இது வேறு எடுத்துட்டேன், ஆமாம் வேகத்தில் போவோம் இந்த காரு. சரி அப்படின்னு அந்த காரில் போகிறதெல்லாம் கட் பண்ணிட்டேன், ரொம்ப மெதுவாக போயிட்டுருப்பேன். நம்ம எடுத்து இந்த இங்கே ஒரு லாரி வரும்போது அந்த லாரியை நம்ம வந்து மடக்கிடுவோமா. இப்போ நான் மாஃபியா சென்டினலில் இருக்கேன்டா, காரு சும்மா பறக்கம் வச்சு உங்களை செய்கிற இருங்க, எங்கடா வரீங்க, அதோ அங்கே வரான் அப்படியே மாதிரி. ஐயோ நேரம் கிட்ட நேரத்தில் ட்ரிப்பாக வரைய வண்டி ஸ்கிட் ஆகி போகுது, இதை வரான் 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 வரேன், ஏ என்னடா நிறுத்தாமல் போய்ட்டுருக்க, அண்ணன் வண்டி நிறுத்தினா எங்கே 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 ஓடுற, எங்கே போயிட்டாமே, இது அங்கே போய்ட்றான், வரேன்டா, ஏய் வர்றேன்டா வர்றேன், ஏய் நிறுத்து, ஏய் மதியம் மீனுகிற நிறுத்துறான், டேய் அப்படியே கவுரு கவுரு கரு கவுரு, எவன்டா டிரைவரு லாரியை வலிச்சு வலிச்சு ஓடின்னு போகிறான், ஏய் வித்தகாரன் தான்டா ஆர்டிஸ்ட்டு நீ நிறுவிச்சிட்டடா வண்டி அப்படி ஓட, ஏய் ஏய் நில்லுடா பாமுக்க போகிறேன், மடைக்கலாம் மடைக்கலாம் மடைக்கலாம், டேய் ரொம்ப சிக்கன் தராங்க, எங்களாகிற மாட்டிங்கன்னா, ஆ வண்டி எரிஞ்சு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம், வண்டியோடு எரிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோதான், அவள் எல்லாரையும் பார்த்திங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் எனக்கே இது பண்ண பற்றியா, உனக்கு எப்படி விபதி அச்சம் பார்த்தல, இன்னும் ஒருத்தங்கிறான், அவனை போட்டு தள்ளிடுவோம். ஒரு கண் ஒரு வண்டி வேணும், அதனால பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்தில் நம்ம டாக்ஸிக்கார தம்பி நம்மளுக்கு டாக்ஸியை கொடுத்துட்டார், ஆமாம் கிளம்புறேன், ஓகே பின்னாடி தொத்திட்டு வரான், கிடைக்காது வண்டியை மறந்துடு, இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் வண்டிக்கு கிளைம் பண்ணிக்கோ.
திருடினா இன்சூரன்ஸ் வருமா எனக்கு தெரியல. சரி வாங்க அப்படியே போவோம். எங்கே இருக்கான் ஏ வண்டிக்காரா? ரொம்ப தூரத்தில் இருக்கானோ? ஓ அவன் இந்த பக்கம் இல்லைங்க, அவன் நம்ம அங்கிட்டு போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே போ. போயிட்டோம் போயிட்டோம். ரொம்ப தூரத்தில் இருப்பானோ? இல்லை இல்லை பக்கத்தில் தான் இருக்கான் நினைக்கிறேன். ஏதோ அங்கே தான் இருக்கான். டேய் குறுக்க வராதரா கபோதிப்பையா? ஆ வந்துட்டான். ஆ உனக்கு சங்கு ஊதா போகிறேன்டா. மிசைல் லான்ச்சர் பார்த்தல சும்மா பிரிடேட்டர் ரொனால்டு மாதிரி ஒரே அடி அவ்வளோதான். சோழி முடிஞ்சா இன்னும் இருக்குது பற்றி நேரிது அடிக்கு போகிறான். ஏய் ஸ்டைலாக அவ்வளோதான் 20,000 ரூபாய் கொடுத்துருக்கான். சரி ஓகே இது நம்மளுக்கு போதுமாடா. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த வீடியோ பற்றி போகலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் எப்படி அடுத்த ரிப்பீட் ஆகிறேன் அது பார்த்தா.